அனைவருக்கும் வணக்கம் பகவத் மிஷனிலிருந்து சரவணன் இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மையை நாம் எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறது அதை எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் தாழ்வு மனப்பான்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய டார்ச் லைட் எடுத்து என்னுடைய முகத்துக்கு நேராக அடித்தேன்னு வச்சுக்கிங்க எனக்கு எது பொருள் இருக்கிற எதுவுமே தெரியாது அதே டார்ச் லைட்டை எனக்கு பின்னாடி வச்சு அடித்தேன்னா எது எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியும் இன்னும் சொல்லணுன்னா சின்ன வயசில் நான் வாங்கிய பட்டங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட்டில் வேஸ்ட்டு தண்டத்தில் தண்டம் எதுக்கும் ப்ரோஜனம் இல்லை இப்படிங்கிற நிறைய அவார்டுகளை நான் வாங்கியிருக்கிறேன் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதனால் நான் என்ன நினைப்பேன்னா நானே சரியில்லை என்னை சரியில்லை என்று நான் எடுத்துக்குவேன் என்னால் ஒருபோதும் ஒரு சரியான சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் என்ன தெரிஞ்சிச்சுன்னா நான் சரி நான் சரியில்லையா எனது செயல் சரியில்லையா அப்படின்னு பார்க்கும்போது நான் எப்பயுமே ரைட் எனது சரியில்லாத செயல்களை நான் சரியாக மாற்றினால் அதுதான் செயல் மாற்றம்தான் உண்மையில் இங்கு தேவை ஓகேங்களா செய்வன திருந்த செய் இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் அதனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அளவுக்கு செயல் ரீதியான மாற்றம் அடைகிறீர்களோ அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் நிகழ்கிறது அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளை நாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு காலம் அண்ட் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு தாழ்வு மனப்பான்மையில் சிக்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த செயலில் நமக்கு போதிய விழிப்பு இல்லாமல் இல்லை ஒரு அறியாமையில் இருக்கிறோம் அப்படிங்கிற தெளிவு வந்துட்டால் போதும் அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸுக்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் நாம் அந்த அடிக்ஷனிலும் பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடலான்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை தீரத்துடன் எதிர்கொள்ளும்போது வெகு விரைவில் இருந்தெல்லாம் விடுபட்டு நம்மளால் ஒரு மேம்பட்ட நிலைக்கு வர முடியும் அதனால் இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறதெல்லாம் வந்து ஒரு என்ன ஒரு ஒரு மைண்ட் ஃபீலிங்ஸ் தான் அதுக்கு நம்ம பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்த்தி பெரிய போதாகரமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை தோன்றி மறையும் உணர்வாகவே தாழ்வு மனப்பான்மை என்ற எண்ணத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் அதை வந்து ஒரு போதாகரமாக பார்க்க வேண்டிய அவசியம் என்பது நிச்சயமாக இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஈஸியாக விடுபட்டுடலாம் நன்றி வணக்கம்